அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எது குறித்ததுன்னா, தமிழ்நாடு அரசினுடைய ஒரு ஆன்லைன் வெப்சைட், முக்கியமான வெப்சைட். இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க, நிறைய பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு விருப்பப்படுறாங்க, ஏன்னா படிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனால் அரசு ப்ரைவேட் ஸ்கூலில் 25% வந்து ஆர்டிஇ ரைட் டு எடுகேஷன் அந்த செக்ஷன் அந்த இதில் 25% வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லையும் அரசு பணம் செலுத்தி தனியார் ஸ்கூலில் நம்ம இலவசமாக படிக்கலாம். அதை குறித்த ஒரு வெப்சைட்டில் தான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருந்தா, அதில் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். rtee.tn schools.government.in இந்த வெப்சைட் லிங்க் வந்து என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது குறித்து ஒரு அரசாணை கவர்மெண்ட் வெளியிட்டிருக்குது, அந்த பிடிஎஃபில் என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. அது ஃபுல்லாக கொடுத்து டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு இப்போ முக்கியமாக அதில் என்ன டீட்டெயில் நமக்கு தேவைன்னா, ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இதுவரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதில் உங்கள் பர்சனல் டீட்டெயில் மட்டும் தான் கேட்கும். அது ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதை டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு ரெசியூம் அப்ளிகேஷனில் கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து போய்க்கலாம். இது பண்ணுறது இப்போ ஸ்டார்டிங் டேட் வந்து 27 August 2020, அதாவது இன்றைய தினத்திலேருந்து 10 மணிலேருந்து 25 September 2020 அட் மிட் நைட் வரைக்கும் இருக்குது. இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, ஃபோட்டோகிராஃப் ஆஃப் அப்ளிகண்ட், எந்த குழந்தை பேரில் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப், அதுக்கு சைஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சைஸ்க்கு மேலே போகாமல் பார்த்துக்கிடுங்க. பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் இல்லைன்னா ரேஷன் கார்டு பேரண்ட் அவங்களுக்கு உள்ளது, இன்கம் சர்டிஃபிகேட், வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட், ரொம்ப பிற்படுத்தப்பட்டவர் நினைக்கிறேன், அந்த வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும் தான் இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ் குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போதும். இது போக ஸ்பெஷல் கேட்டகரியும் சூஸ் பண்ணி உள்ள போய்கலாம். அதுக்கான இதில் கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க, வீக்கெட் செக்ஷன்னா நலிவடைந்த பிரிவினர், டிஜினா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர். அது என்ன ஆப்ஷனோ கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிடுங்க. வீக்கர் செக்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் தேவை, டிஸ்அட்வான்டேஜ் செலக்ட் பண்ணால் குரூப் அது செலக்ட் பண்ணால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. இப்போ வாங்க இதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில் கொடுக்கலான்னு விருப்பப்படுறேன். ஸ்கூல் லிஸ்ட் பார்க்குறா இருந்தால் மேலே வியூ ஸ்கூல் லிஸ்ட் இருக்குது, அதை கொடுத்து பார்த்துக்கலாம். இதில் உங்கள் மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்கள், எத்தனை ஸ்கூல் அலோகேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே இருக்குது. அதில் ஃபில்டர் போட்டுக்கிட்டு உங்கள் மாவட்டத்துக்குள்ளே போய்ட்டு உங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ஊர் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது. இப்போ எனக்கு வந்து திருநெல்வேலியில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மூளைக்கரை போட்டு அடிக்கிறேன், அதில் இத்தனை ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லி வருது. அதாவது எந்த கல்வி மாவட்டம், எனக்கு வள்ளியூர் கல்வி மாவட்டம் வரும், அதுக்கெல்லாம் இந்த 3 ஸ்கூல் இருக்கதான் வந்திருக்கேன். ஓகே, இது வந்து ஸ்கூல் லிஸ்ட்டு, எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லி இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது போக உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கான்டாக்டர்ஸ் கொடுத்து உங்கள் மாவட்டத்துக்கான ஃபோன் நம்பர் இருக்குது, அவங்கள தொடர்பு பண்ணுங்க. அது போகவும் உங்களுக்கு இன்னும் இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் ஆர்டிஇ ஹெல்ப்லைன் 144-17 இருக்குது. எதுவும் மெயில் கிரியன்ஸ் பண்ணுறா இருந்தால் rtetn@gmail.com இதில் போய் நீங்கள் மெயில் அனுப்பிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுவோம். ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கான இதில் எதுவும் கரெக்ஷன் திரும்ப திரும்ப இந்த ஸ்டார்ட் பர்சனல் டீட்டெயிலில் திரும்ப பண்ண முடியாது. பேரண்ட் டீட்டெயில், அட்ரஸ் டீட்டெயில், டாக்குமெண்ட் கூட திரும்ப வந்து நம்ம எடிட் பண்ணுற மாதிரி வருது. பர்சனல் டீட்டெயில் ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எதுவுமே எடிட் பண்ணுற மாதிரி இல்லை. இதை நான் ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டேன், அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். என்னுடைய பர்சனல் டீட்டெயில்னு சொல்லி, அதாவது நான் எந்த ஒரு குழந்தைக்கும் அப்ளை பண்ணல, ஒரு வீடியோவாக மேக் பண்ணணுங்கிறக்காக என்னுடைய டீட்டெயிலே கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக சப்மிட் பண்ண போகிறது இல்லை, 5th ஆப்ஷன் வரைக்கும் நான் கொண்டு போய் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத மட்டும் காமிக்க போகிறேன். குழந்தையின் பெயர் கொடுத்துடுங்க, பாலினம், பிறந்த தேதி, என்ன மதம், அதில் என்ன பிரிவு, உங்கள் ஃபோன் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி, வகுப்பு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா எல்கேஜியா அப்படிங்கிறத. இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருந்தால் அவங்க எல்கேஜி சூஸ் பண்ணிக்கலாம், இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருந்தால் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் சூஸ் பண்ண முடியும். இதில் டேட்டை கரெக்டாக பார்த்து உங்கள் பிள்ளைங்களுடைய சர்டிஃபிகேட் என்ன இருக்குது அதை பார்த்து கரெக்டாக கொடுத்து அந்த வகுப்பை சூஸ் பண்ணிக்கிடுங்க.
இதை சேவ் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு மேலே ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்குல்ல இது உங்களுக்கு வரும். எப்படி வருதுன்னா யுவர் அப்ளிகேஷன் நம்பர் இதாக இருக்குது, நோட் பண்ணல நோட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளீஸ் நோட் அவுட் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு. அதில் உங்களுக்கு பாஸ்வேர்டும் கேட்டுது, இங்கே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இந்த இருக்குது உங்கள் பாஸ்வேர்டு. இதில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு கேட்கும், அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அந்த பாஸ்வேர்டை பத்திரமா வச்சுடுங்க, அதை வச்சு தான் திரும்ப உள்ளே போக முடியும். ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் அந்த மெயில் அடிக்கு மெயில் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது லாக்அவுட் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு திரும்ப லாகின் பண்ணி காமிக்கேன். இது நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டை வச்சு திரும்ப லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்கேன், ரெசீவ் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணால் போதுமானது. பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கவங்க வீட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக இது உதவலாம். ஓகே, இப்போ பேரண்ட் டீட்டெயில் இதில் வந்து தந்தை கொடுத்துருக்கேன், தந்தையின் பெயர் கொடுத்துட்டேன், தந்தையுடைய தொழில் இதில் இருந்தால் அது கொடுங்க, இல்லையா என்ன கொடுக்கணுமோ கொடுத்துடுங்க. வருமானம் நான் ஒரு சிலரை உறுதிப்படுத்தினது வந்து 200,000 உள்ளுக்குள்ளே இருந்தால் போதுமானு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வச்சுக்கிடுங்க, 200,000 மிகாமல் பார்த்துக்கிடுங்க. நான் இதில் குறைவாக தான் போட்டிருக்கேன். இதில் என்ன இது சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அங்கே வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் ஏற்கனவே. வீக்கர் செக்ஷன் செலக்ட் பண்ணால் இன்கம் சர்டிஃபிகேட்டும், டிஸ்அட்வான்டேஜ்னால் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன நீங்கள் பண்ணுறீங்கிறத தெளிவாக எடுத்துக்கிடுங்க. இது கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன். தேர்டு வந்து அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். உங்கள் அட்ரஸை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் கார்ட் அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்புறம் செலெக்ஷன் ரேண்டம் சில அந்த எண்ணிக்கைக்கு மேலே வந்துன்னா குழுக்கள் போட்டு எடுப்பாங்க. அதில் ரொம்ப அந்த பிற்படுத்தப்பட்ட அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இருக்கும், ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. நார்மல் கேட்டகரிக்கு அந்த குழுக்கள் முறையில் எடுப்பாங்கங்கிற மாதிரி டாக்குமெண்ட் படித்தேன். அது PDF ஃபைல் இதில் லிங்கில் கீழே இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துருங்க. உங்கள் பின்கோடு கரெக்டாக கொடுத்துருங்க, என்ன மாவட்டம், உங்கள் மேப்பில் இதில் கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸை கரெக்டாக பக்கத்தில் ரெஃபரன்ஸ் என்ன வருமோ அது கொடுத்துடுங்க. இப்போ எனக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னா அதை அப்படியே மூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே உள்ளே வந்துக்கிட்டு எந்த இடமோ அந்த இடம், இப்போ எனக்கு எங்கள் ஊருங்க வரும், அப்படி கரெக்டாக என்ன இடமோ அதை கொடுத்துக்கிடுங்க. கரெக்டாக கொடுத்து சேவ் கொடுத்துடுங்க. சேவ் கொடுத்த உடனே உங்கள் அட்ரஸும் நீங்கள் கூகுள் மேப் சூஸ் பண்ண அட்ரஸும் கரெக்டானு கேட்கும். இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நிராகரிக்கப்படலான்னு வருது, அதனால் கரெக்டாக கொடுத்துடுங்க. கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுக்குறேன். இதில் எல்லாமே சும்மா சாம்பிள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகிறக்காக இதில் ஃபோட்டோ அப்ளை பண்ணிக்கேன். ஆனால் ஆக்சுவலாக இதில் என்ன டீட்டெயில் கேட்டிருக்கோ அதான் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இது மட்டும் கரெக்டாக ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட் வந்து இதில் கேட்டிருக்கு, அது நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணிவிடுங்க. ஜேபக் இல்லைன்னா JPG இந்த ரெண்டு ஃபைல் தான் அப்லோட் பண்ண முடியும் போட்டிருக்கு. மேக்ஸிமம் சைஸ் வந்து 1 MB ஃபைல் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்குது. ஃபோட்டோக்கு வந்து 100 KB தான் இருக்குன்னு போட்டிருக்குது. ஸோ சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. அந்த 100 KBக்குள்ளே இதை பார்த்துக்கிடுங்க, மற்றெல்லாம் 1 MB. பெற்ற ஒரு ஆதார் கார்டு எது இருந்தால் போட்டுவிடுங்க. முகவரிக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதான் ரேஷன் கார்டு இருந்தால் போட்டுவிடுங்க. இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் கொடுத்துருங்க. இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் நெட்டில் இன்னும் ரெண்டு சேனல் அடுத்த சேனலில் போய் வீடியோ பார்த்தேன். இதை எனக்கு ரொம்ப போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்து அதனால் உட்காந்து தேடி பார்த்தேன். ஒரு சிலர் போடுற போது அவங்களுக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஸ்கூல்ஸ் வருது. அந்த ஸ்கூல்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஸ்கூல் வருதோ அதில் செலக்ட் பண்ணி ரைட் சைடு மூவ் கொடுத்துடுங்க. எனக்கு இதில் வரல, நான் 2-3 ப்ரௌசரில் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு வந்தால் கண்டிப்பாக இன்னொரு பார்ட்2 சொல்லி கூட திரும்ப ஒரு வீடியோ வெளியிடுறேன். இதில் ஸ்கூல்ஸ் லெஃப்ட் சைடில் உள்ளே வருது, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் மூவ் கொடுத்து சேவ் கொடுங்க. ஃபைனல் சப்மிட்டுக்கு முன்னாடி ஒரு உங்கள் பிள்ளைங்க ஃபோட்டோ வச்சு டாக்குமெண்ட் என்ன ஃபில் பண்ணீங்களோ அதை அப்படியே ரீட் பண்ணுற மாதிரி வருது. அதை பார்த்துக்கிட்டு அப்புறம் சப்மிட் கொடுங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபிஷன் ரிஜிஸ்டர் பண்ணக்கான நம்பர் வரும், PDF ஃபைல் கணக்காக வருது, அதையும் சேவர்ஸ் PDF கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுடுங்க. அந்த எந்த டேட்டில் உங்களுக்கு செலக்ட் ஆன்லைன்லேயே அவங்க செலக்ட் பண்ண நேம்லாம் போடுவாங்கன்னு சொல்லி தான் அந்த டாக்குமெண்ட்டில் படித்தேன். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் போய் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனோட ஜியோ காப்பி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.